ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகம். அஷ்டபுஜாஹா யஸ்ய சஹ அஷ்டபுஜஹ, எட்டு திருக்கரங்களை உடையவனுக்கு அஷ்டபுஜஹ அப்படின்னு பேர். தஸ்ய அஷ்டகம், அவனுடைய அஷ்டகம். அஷ்டகம்னா எட்டு பத்தியங்களை கொண்டது. பத்து இருக்கு ஆக்சுவலா, இதுல எட்டு பிரதானமான பத்தியங்கள் பிளஸ் ரெண்டு பலஸ்துதி. எட்டுன்னா அஷ்டகம்னா கரெக்டா எட்டு இருக்குன்னு அவசியம் இல்ல, ஒன்பதோ இல்ல பத்தோ இருக்கலாம். தசகம்னாலும் அதே மாதிரி பதினொன்னு பன்னெண்டு இருக்கலாம். ஸ்ரீ அஷ்டபுஜ அஷ்டகம் அஷ்டபுஜங்களையுடைய பெருமான். அவன் வந்து அட்டபுஜகரம் அப்படின்ற இடத்துல காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரத்துல எழுந்துள்ளிருக்கான். அதனால வந்து அவனை பற்றி இந்த சுத்தியா சுவாமி பாடியிருக்கார். நம்ம புராண விஷயங்கள்ல போகல. இவனும் வந்து இந்த பெருமாள் வந்து பிரம்மனுடைய எங்கெந்த காப்பாற்றத்தக்க அவதரிச்சான புராணங்கள் சொல்றது. பட் வி வில் லிமிட் அவர்கள் டு தி சான்ஸ்கிரிட் பார்ட். ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகத்தினுடைய முதல் பத்தியம், அஜேந்திர ரக்ஷாத் த்வரிதம் பவந்தம் கிராஹை விவாஹம் விஷயை விகிருஷ்டஹ அபார விஞ்ஞான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் ப்ரபத்யே அஹம் ப்ரபத்யே அஹம் பவந்தம் ப்ரபத்யே அஹம் அஷ்டபுஜம் பவந்தம் ப்ரபத்யே. மேற்கொண்டு அஹம் சதாம் ஆப்தம் அஷ்டபுஜம் பவந்தம் ப்ரபத்யே, மேல அபார விஞ்ஞான தயானுபாவம் சதாம் ஆப்தம் அஷ்டபுஜம் பவந்தம் ப்ரபத்யே. இன்னொரு விசேஷணம் போட்டிருக்கார், கஜேந்திர ரக்ஷா த்வரிதம் அபார விஞ்ஞான தயானுபாவம் சதாம் ஆப்தம் அஷ்டபுஜம் பவந்தம் ப்ரபத்யே. அகம், அகத்துக்கு விசேஷணம் போட்டிருக்கார். அகம்ன்ற பதத்துக்கு கிராஹைஹி இவ விஷயைஹி விகிருஷ்ட அகம், இதுதான் அன்வயம். அகம்ன்ற பதத்துக்கு முதல்ல அந்த கிராஹைஹி இவ விஷயைஹி விகிருஷ்ட அகம், கஜேந்திரக்ஷா துரிதம் அபார விஞ்ஞான தயானுபாவம் சதாம் ஆப்தம் அஷ்டபுஜம் பவந்தம் ப்ரபத்யே அப்படின்னு அன்வயம். இப்ப முதல்ல கிராகைஹி கிராக கிராகனா முதலை, கிராக கிரஸ்தேன்னு ஸ்லோகத்துல பார்த்தோம். அப்ப கிராகைஹி அப்படின்னா திருத்தியா பகுவச்சனம், முதலைகளினால். இவ இவன போன்ற விஷயைஹி, முதலைகளை போன்ற விஷயங்களினால். விஷயைஹியும் விஷயா திருத்தியா பகுவச்சனம் விஷயங்களினால். இந்த விஷயங்களினால் எப்படி இருக்குன்னு கேட்டா, முதலைகள் மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அவைகளால் விக்ருஷ்டஹா சன்னு அகம், சன்னு சொல்லுவோம். அதாவது கரிஷனம் விகர்ஷனம் விக்ருஷ்டஹா, அவைகளால் கவரப்பட்டு இருக்கின்றவனான நான் அடியேன் அகம். விக்ருஷ்டஹான்றது இக்க பிரத்தியம், கவரப்பட்டவனாக இருக்கின்ற நான். பவந்தம் ஸ்வபத்யேன், உன்னை பவந்தம். அதாவது கதைகள் வந்து யுஷ்மத் பதத்தையும் பவத் சப்தத்தையும் மாறி மாறி பிரயோகப்படுத்துவா. அப்ப அர்த்தமானது நீங்கள்னு வச்சுக்கலாம், நீனு வச்சுக்கலாம். சொன்னதுல பவந்தம்னா பவத் சப்தம், பவான் பவந்தோ பவந்தா பவந்தம் தித்திய விபக்தி, உன்னை இல்ல உங்களை நேர்ல அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களை சரணம் அடைகிறேன். நீ அப்போ இப்ப என்ன விசேஷம் கேட்டா, உன்னை ஏன் சரணம் அடையணும் கேட்டா, நீ முன்னாடி முதலைகளால் கவரப்பட்ட கஜேந்திரனை ரட்சித்தாய். இப்ப நானும் விஷயங்கள் என்ற முதலைகளால் கவரப்பட்டிருக்கிறேன். சோ எனக்கும் அந்த முதலைக்கும் சாமியம் இருக்கு. நீ முதலே எனக்கும் அந்த யானைக்கும் சாமி, கஜேந்திரனுக்கு எனக்கும் சாமியம் இருக்கு. சோ நீ அந்த யானையை காப்பாத்தின மாதிரி என்னையும் காப்பாத்தணும். அந்த யானை உங்கள்ட்ட சரணம் அடைஞ்சது, என்னை காப்பாத்தின அதே மாதிரி நான் உன்னை சரணம் அடைகிறேன், என்னை காப்பாத்தணும் தாத்பரியம். கஜேந்திர ரக்ஷா த்வரிதம், கஜேந்திரஸ்ய ரக்ஷா, கஜேந்திரனுடைய ரக்ஷணம். அதில் ரக்ஷாயாம், கஜேந்திரஸ்ய ரக்ஷாயாம் த்வரிதஹ,
இல்ல கஜேந்திரச ரக்ஷாயை ஸ்வரிதஹ, கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக ஸ்வரிதஹன விரைந்தவன். ஸ்வரிதம் அப்படின்னா ஸ்வரிதகன்ற சப்தமா வச்சிருந்து த்வித்தியா விபக்தி ஏகவசனம், விரைந்தவனை உன்னை நான் சரணமடைகிறேன். மேலும் நீ எப்படிப்பட்டவன்னா அபார விஜ்ஞான தயானுபாவம். அபார அப்படின்னாலே கடக்க முடியாத எல்லையற்ற, விஜ்ஞானம்னா ஞானம், தயான கருணை. அப்புறம் அனுபவம்ன்றதுன்னு கேட்டா மேற்கொண்டு பெருமைகள் இத்தியாதிகள், எல்லையில்லாத ஆனந்தம் இத்தியாதிகள்லாம், ஞானம் கருணை பெருமை இவைகள்லாம் உடைய உன்னை அபார விஞ்ஞான தயானுபாவாக எஸ்ய அப்படின்னு போட்டோம்னா அவனுக்கு போய் பிரம்மத்தில் போய் சேர்றது பாவம். த்வித்தியா பக்தி உன்னை. மேலும் நீ யாருன்னு கேட்டா சதாம் ஆப்தம். ஆப்தக ஆப்தகனா சாஸ்திரங்கள்ல அதுக்கு லட்சணம் உண்டு, ஆப்தம்னா யாருன்னு. இந்த இடத்துல வந்து ரொம்ப வேண்டியப்பட்டவனாக, எவனுடைய சொல்லை நம்ம வந்து சிந்தனம் யோசிக்காம ஏற்றுக்கொள்ளலாமோ அவர் அவளுக்கு ஆப்தன்னு பேரு. சரி, ரொம்ப அனுகூலமா அவளுக்கு இருக்க யாருக்கு சதாம் சத்து, சத்துன்னு சொல்லுவோம். சத்துனா ஒரு சாது, ஒரு நல்ல வியக்தி. சதாம்ன்றது ஷஷ்டி பகுவச்சனம், நல்ல வியக்திகளுக்கு சாதுக்களுக்கு வேண்டியவனாக அனுகூலனாய் இருக்கின்றன. மேலும் ஒரு விசேஷனம் அஷ்டபுஜம், எட்டு திருக்கரங்களை உடையவனான உன்னை நான் அகம் பிரபத்தியே. எதுக்கு எட்டு திருக்கரங்கள்? கேள்வி சொல்லப்படுற கஜேந்திர, அதாவது தன்னுடைய ஆசிரியத்தால வந்து காப்பாற்றச்சே அவனுக்கு ஒரு துறை இருக்கிறதுல, அதனால நான்கு திருக்கரங்கள் எட்டு திருக்கரங்களா ஆறுன்னு சொல்லப்படுற. சோ அதனால இதான் அந்த ஸ்லோகத்துக்கு தாற்பயம், நானும் விஷயங்கள் என்கிற முதலைகளினால் கவரப்பட்டவன். அந்த கஜேந்திரனும் ஒரு முதல் ஒரு முதலினால் கவரப்பட்டான், நான் பல முதலைகளால் கவரப்பட்டிருப்பேன். எப்படி அவனை காப்பாத்துறதுக்கு துரிதாக தன்னை எப்படி துறையோடு இருந்தாயோ அதே மாதிரி என்னையும் காப்பாத்தணும்னு தாத்பரியம் இந்த ஸ்லோகத்துக்கு. முதல் ஸ்லோகத்துக்கு ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகம் இரண்டாவது ஸ்லோகம். ஸ்வதேகசேஷோஹம் அநாத்ம தந்திரஹ ம் அஷ்டபுஜம் இருப்பிடம், அஷ்டபுஜம் என்கிற இருப்பிடத்திற்கு ஈசனே அஷ்டபுஜா ஸ்வதேச, அந்த இடத்துக்கே அஷ்ட திருவட்ட புஜகரம் தமிழ்ல சொல்லுவோம். அஷ்டபுஜம்ன்ற இடத்துக்கே லார்ட் ஈசனாக இருக்கக்கூடியவனே அகம் உபலம்பிதா அஸ்மி, நான் அடையப்பெற்றவனாக அடைவிக்கப்பெற்றவனாக இருக்கின்றேன். லபு தாத்துலின் வர ஒரு ஃபார்ம் தான் லம்பிதா, லப்தகனா அடையப்பட்டது, லப்தவான் அப்படின்னா அடைந்தவன், லம்பித அப்படின்னா அடைய பெற்றவன், தானா அடையல யார் மூலமாகவோ அடைஞ்சிருக்கான் அர்த்தம். நான் ஒரு விஷயத்தை அடைய பெற்றவனாக இருக்கிறேன். என்ன விஷயம்? சத்தாம், சத்தா சத்தானா எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவோம், இருத்தல், சத்தை அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் ஆழ்வார்கள்லாம் சொல்லிச்சு பொருள் அல்லாத என்னை பொருளாக்கி அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு ஒரு பொருளா இருக்கேன்னா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அசசத்தாம் சத்தையை அடைந்திருக்கிறேன். எப்பொழுது? இதானீம், இதானா இப்போ. சோ முன்னாடி நான் அசத்தா இருந்திருக்கேன், இப்ப சத்தைன்ற ஒரு ஸ்டேட்டஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, அஷ்டபுஜா ஸ்வதேச எனக்கு கிடைச்சிருக்கு. நான் எப்படிப்பட்டவன்? அனாத்ம தந்திரஹா. தந்திரம்ன்ற பதத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு, அதுல ஒண்ணு வந்து டிபெண்டன்ஸ் குறிக்கிறது. ஸ்வதந்திரஹ்
யுவர்ன்ற அர்த்தத்துல காம்பவுண்ட் வேர்ட் சமாச பதம் சமஸ்த பதங்கள் பிடிச்சி த்வத்துன்னு போடுவோம். த்வத் ஏக த்வதேக அது சந்தினால த்வதேகன்னு இருக்கு. இந்த இடத்துல ஏக பதத்துக்கு ஏவன்ற அர்த்தத்துல வச்சுக்கலாம், உனக்கு மட்டுமே, உன் ஒருவனுக்கே சேஷா, உன் ஒருவனுக்கே சேஷபூதனாக இருக்கின்றவன், அதனாலேயே எனக்கு சுவாதந்திரம் கிடையாது, அனாத்மதந்திரஹா பிளஸ் அசத்சமஹா அபி. அசத்சமஹான்றது சத்தை இல்லாத ஒன்றுக்கு ஈக்குவலா இருக்கிறது, அதாவது சத்தை இல்லாம இருக்குன்னு அர்த்தம். பொருள் பொருள்னு சொல்ற அளவுக்கு எனக்கு அதாவது ஒரு வஸ்துவை பார்த்து இருக்குன்னு சொல்லணும்னா அதுக்கு ஏதோ சில ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போகணும். அப்ப ஆத்மான்னு பகச்சு ஞானம் இருந்தாதான் அதுக்கு ஆத்மான்ற ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கச்சு எனக்கு அந்த அறிவு கூட இல்லாத அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற அசத் சமோகி. இந்த அபி சப்தத்துக்கு ஆல்சோன்னு சொல்லுவா கூட அர்த்தம், பட் இந்த இடத்துல இருந்தாலும் அர்த்தத்துல வருது. அசத் சமோகினா பொருள் அல்லாத இருப்பினும். இப்போ உபலம்பிதா அஸ்மி சத்தாம் விதானி உபலம்பிதா அஸ்மி, பட் எப்படி அப்படின்னு கேட்டா த்வத்பாத லிப்தாம். த்வத்து பாத, த்வத்துன்றது முன்ன சொன்ன மாதிரி அந்த காம்பவுண்டிங் பண்றதுக்காக த்வத்து உன்னுடையன்றது குறிக்கிறது. த்வத்பாத உன் திருவடிகளை லிப்தா, லிப்தானா ஆசை, அடைய வேண்டிய ஒரு ஆசை. அதுவும் லபுன்ற தாத்துலேருந்து சில ஃபார்ம்ஸ் சேஞ்ச் ஆகி லிப்ஸான ஆறுறது. ஸோ லிப்ஸான ஆசை, அடைய வேண்டிய ஆசை, பெற வேண்டிய ஆசை, உன்னுடைய திருவடியை அடைவதற்கு உண்டான ஆசை லிப்ஸாம்னு சொல்லிச்சு. ஆசையை அந்த ஆசையை திஷதா, திஷ்ன்றது தாத்து, அந்த தாத்துக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதுல வந்து இந்த இடத்துல உண்டாக்குதல் அர்த்தம். திஷத்துன்றது சத்ரந்தம் சொல்லுவோம், அந்த திஷ் தாத்துக்கு மேல ஒரு சத்தியம் போட்டால் அது திஷத்துன்னு ஆகும், அது திஷன்னு ஆகும். அதனுடைய சத்தியாக பக்தி திஷதா உண்டாக்குபவனாய், உண்டாக்குபவனால் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும். ஸ்வயா, ஸ்வயானா உன்னால். சம்ஸ்கிருதத்துல எப்பவுமே விசேஷங்கள் வந்து விசேஷத்தை ஃபாலோ பண்ணும். உன்னால்ன்றதுக்கு இந்த திஷதான்றது அப்ஜெக்டிவ் விசேஷனம். அதுவும் திருத்தியா விபக்தியில இருக்கு. ஸ்வயான்றது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம், அதே மாதிரி திஷதான்றதும் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஏவ உன்னாலேயே அந்த ஆசையை உண்டாக்க பெற்றவனான நான் அசத்தமோபி இப்பொழுது இதானின் சத்தாம் உபலம்பி தோக்கி அஷ்டபுஜாஸ்பதேச அநாத்மதந்திரா ஸ்வதேகசேஷா அஹம் அசத்தமோபி ஸ்வத்பாதலிப்தாம் திஷதா துயா ஏவ இதானிம் சத்தாம் உபலம்பிதா ஸ்ரீ அஷ்டபுஜாஸ்தகம் திருத்தீயா ஸ்லோகா மூன்றாவது ஸ்லோகம். ஸ்வரூப ரூபாஸ்ர விபூஷணாத்யைஹி பரத்வ சிந்தாம் ஸ்ருதி துர்நிவாராம் போகே அனுரூப க்ரமதாம் அபீப்ஸந் ஷீலாதிபிர் வாரயசீவ பும்ஸாம். இந்த ஸ்லோகத்துல எந்த விதமான சம்போதன பதம் கிடையாது, விழிச்சொல் கிடையாது. போன ஸ்லோகத்திலிருந்து அஷ்டபுஜா ஸ்வதேச அப்படின்றத அத்தியாரம் பண்ணிக்கலாம். அஷ்டபுஜா ஸ்வதேச பும்சாம் போகே மிருதூபக்ரமதாம் அதிப்தன்னு ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யைஹி ஸ்வயி துர்நிவாராம் பரத்த சிந்தாம் ஷீலாதிபிஹி வாரயசீவ வர்த்தசே இல்ல வர்த்தசே பவசி அசி இருக்கிறாய். என்ன சொல்ல வர்றா பும்சாம், பும் பும் அப்படின்ற சப்தம் ஜீவராசிகளுக்கு எடுத்துக்கணும். புமான் அப்படின்னு போகும். பும்சாம்ன்றது வந்து இப்போ ஷஷ்டி பகுவச்சனம் ஜீவராசிகளுக்கு, இல்ல குறிப்பா சொல்லணும்னா மனுஷாளுக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா மனுஷாளுக்கு தான் ஞான விகாசம் அதிகமா இருக்கு, இருக்கக்கூடிய மனுஷ பரியந்தம் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு. பும்சாம் மனுஷாளுக்கு போகே, போகா அப்படின்னா அனுபவித்தல் என்ஜாய்மெண்ட். போகே சப்தமி விபக்தி ஏகவசனம் அனுபவிப்பதில், எதை அனுபவிப்பதில், உன்னைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உன்னை அனுபவிப்பதில் மிருது உபக்ரமதாம், உபக்ரம உபக்ரமான ஆரம்பம்
மிருதுனா மென்மையான, அதாவது ஸ்லோ பிகினிங். மிருது மிருது உபக்ரமதாம், மிருது உபக்ரமதாம் இருக்கு சந்தினால. அதாவது எதுவுமே எந்த ஒரு விஷயமும் ஸ்லோகம் செடிய ஆரம்பிக்கணும். ஸோ போகே மிருதுபக்ரமதாம், உன்னை அனுபவிப்பதில் ஒரு மென்மையான இல்லை ஒரு மெதுவான தொடக்கம், தொடக்கத்தை கிரமதாங்கிறது துத்திய பக்தி ஏகவசனம். அபீப்சன்னு, அபீப்சன்னுன்றது வந்து சத்ரந்தம், விரும்புபவனாய், விருப்பத்தை உடையவனாய். அபீப்சன்னு என்ன பண்றேன் கேட்டா, ஸ்வரூப ரூப அஸ்திர விபூஷணாஜ்யி. ஸ்வரூபம்ன்றது பிரம்மஸ்வரூபம்ன்றது சத்தியமான சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்றோம். ஆத்மஸ்வரூபம், ரூபம்ன்றது வித்ய மங்கள ஸ்வரூபம், திருமேனி உண்டு பகவானுக்கு. அஸ்திரங்கள், விபூஷணங்கள், ஆத்ய ஆதி ஒன்றுதான், முதலியவைகள். ஆத்யைஹி அப்படின்றது திருத்தியா பகவசனம், அதாவது ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யைஹின்றது ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்ய அப்படின்ற ஒரு சமஸ்த பதத்தினுடைய திருத்தியா பகவசனம். இவைகளினால், ஏன்னா ஒன்னொன்னுமே எம்பெருமானுக்கு விலட்சணமான ஒரு ஹேத்துவா இருக்கு. அவனோட சொரூபம் வேற யார்ட்டும் கிடையாது, அவனோட ரூபம் வேற யார்ட்டும் கிடையாது. அவனை இருக்கக்கூடிய அஸ்திரங்கள்லாம் அவனுடையதே, ஒரு ஒரு அஸ்திரமும் இது எம்பெருமானு காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி விபூஷணங்களும் எல்லாம் யூனிக். ஸோ இந்த இவைகளினால் என்ன ஆட்சிப்புன்னு கேட்டா, அவன் விலட்சணமானவன் எல்லாரையும் காட்டிலும், அவன் பரன், அவன் பரமாத்மா. பரன்னா பரமாத்மா, பரத்வம்னா பரமனாக இருக்கும் தன்மை. பரத்வ சிந்தாம் அவனா இவன் பரன் என்கின்ற எண்ணம், சிந்தான எண்ணம், சிந்தான எண்ணத்தை. இவன் பரமன், நம்மை காட்டிலும் மிக உயர்ந்தவன் என்கின்ற துவை, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய துர்நிவாரம், நிவாரணம் பண்றதுன்னா தடுக்கிறது, போக்கக்கூடியது. துர்நிவாரம், துர்நிவாரம்னா போக்க முடியாதது, தவிர்க்க முடியாதது. அது பரத்த சிந்தாம்பது ஸ்ரீலிங்கத்தில் இருக்கிறனால துர்நிவாரம் எதுவும் இருக்கு, அதுவும் தித்தியா விபக்தி ஏகவச்சனம். ஸோ துவயி துர்நிவாரம் பரத்த சிந்தாம். இப்ப பரத்த சிந்தாம் இருந்துச்சுன்னா சாதாரணமா இருக்கக்கூடிய மனுஷா வந்து பெருமாள் அப்ரோச் பண்ண மாட்டா, கிட்டக்க போக மாட்டான்றதுனால என்ன பண்றான்னா, அதிர்ஷன்னு ஷீலாதிபிகி, ஷீலம்னா அந்த இடத்துல சௌஷீல்யம், ஆதிபதத்தினால இத்தியாதிகள், சௌஷீல்யாதிகள், ஷீலாதிபிகின்றது சுத்தியா பகுவச்சனம். ஆதிபிகி ஷீலாதிபிகி வாரயசி, வாரயசில தடுக்கின்றாய். இவன போலும் தடுக்கின்றாய் போலும். சரி என்ன பண்றனு கேட்டா, நீதான் பண்ணன் அது சந்தேகம் இல்லை. அந்த பரத்த எண்ணத்தையும் தடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு உண்டான ஹேத்துக்கள் அவங்ககிட்ட இருக்கு. பட் சாதாரண மக்களுடைய மனுஷா வந்து உங்ககிட்ட வரணுன்றதுக்காக, அவாலும் உன்னை அனுபவிக்கின்றதுக்காக, ஷீலாதி விதி உன்னுடைய சுபாவங்கள்னால, சௌஷீல்யாதி இத்தியாதி சுபாவங்கள்னால அவைகளை அந்த எண்ணத்தை தடுக்கின்றாய் போலும் அப்படின்னு சாதிக்கிறார். ஸோ பும்சாம் போகே மிருதுபக்ரமதாம் அபீசன்னு ஸ்வரூப ரூப அஸ்திர விபூஷணாத்யி ஸ்வயி துர்நிவாராம் பரத்வசிந்தாம் ஷீலாதிபிஹி வாரயசி இவ திருஷ்யசே, இருக்கின்றாய் காட்டுகின்றாய், வர்த்தசே இருக்கின்றாய் போலும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி வந்து சாதிக்கிறார். ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகம் சதுர்த்தஹ ஸ்லோகஹ சக்திம் சரண்யாந்தர சப்த பாஜாம் சாரம் ச சந்தோல்ய ஃபலாந்தரானாம் த்வத்தாஸ்ய ஹேதோஸ்வய நிர்விஷங்கம் யத்தாத்மநாம் நாத விபர்ஷி பாரம். நாத பாரம் விபர்ஷி, நாத யத்தாத்மநாம் பாரம் விபர்ஷி, நாதன சுவாமின் அப்படின்னு விழிச்சொல் சம்போதனம். நாத பாரம் பாரத்தை, பாரஹ பாரம், பாரம் த்வித்தியா விபக்தி ஏகவசனம். விபரிஷி பரிக்கிறாய் தாங்குகிறாய், பாரம்னா ரக்ஷ பண்ண வேண்டிய பொறுப்பு, காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, அதை வகிக்கிறாய்.
யாருடையது? நியஸ்தாத்மனாம். நியஸ்த அப்படின்னா வீட்டுக்கிட்ட, ஆத்மனாம்னா தன் சுரூபத்தையே சமர்ப்பித்தவர்களுடைய, அதாவது பரணியாசம் செய்தவர்களுடைய பாரத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்கிறாய். விபர்ஷி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சரண்யாந்தர சப்தபாஜாம் சக்திம் ச பலாந்தரானாம் சாரம் சந்தோல்ய ஸ்வத்தாசஹேதோஹோ ஸ்வயி நிர்விஷங்கம் நியஸ்தாத்மனாம். நிர்விஷங்கம் ஸ்வத்தாசஹேதோஹோ ஸ்வயி நியஸ்தாத்மனாம். நிர்விஷங்கம் முன்னாடியும் போட்டுக்கலாம். சரண்யாந்தர சப்தபாஜாம், சரண்யன்னா அது பெருமாள் மட்டும்தான். ஆனா பெருமாள் வந்து மற்ற தேவதைகளுக்கும் சில பல அதிகாரங்களையும் சக்தியிலும் கொடுக்கறதுனால அவளும் சில சமயங்கள்ல சரண்யால இருக்கா. அவளுக்கு கீழ்பட்டவாளுக்கு இதர பலன்களை கொடுக்கும் போது மோட்சத்தை தவிர. அப்ப சரண்யாந்தர அப்படின்னா அந்யக சரண்யக, வேறு ஒரு சரண்யன் என்கிற சப்தம். அந்த சரண்யன் சப்தத்துக்கு பாஜ், பாஜினா ஒரு பாத்திரம் இல்ல ஒரு எலிஜிபிள் பர்சனா இருக்கிறது. அப்ப பாஜாம் அப்படின்னா எலிஜிபிளா இருக்கிறவர்களுடைய, அதாவது லோகத்துல தாங்களும் சரண்யர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய சக்தி, அவளுடைய பரிமிதமான சக்தி. ஏன்னா மோட்சத்தை கொடுக்கறது, சம்சார பந்தத்தை சம்சார பந்தத்தை விடுபட வைக்கிறது அவளோட சக்தி கிடையாது. சில சில்ற பலன்களை அவள் கொடுக்கலாம். லோகத்துல மனுஷாலே சில பேர் சரண்யாரா இருந்திருக்கா. அவளை பார்த்துட்டு சக்தி சந்தோல்ய, சந்தோல்யனா எடை போட்டு பாக்கிறது, ஓ இவ்வளவுதான் அவளுடைய சக்தி அப்படின்னு தோலனம் பண்றதுன்னா எடை போட்டு பாக்கிறது, அளந்து பாக்கிறது. பிளஸ் சக்தானா அண்டு பலாந்தரானாம் சாரம், பலம்னா முக்கியமான பலம் மோட்சம்தான். பலாந்தரம்னா அந்நியத்து பலம், இதர பலன்கள், மோட்சத்தை காட்டிலும் கீழாக இருக்கக்கூடிய பலன்கள். பலாந்தரானாம்ன்றப்ப அவைகளினுடைய சாரம், சாரம்னா எசன்ஸ் இல்ல வேல்யூ இல்ல மதிப்பு. சோ மற்ற சரண்யர்கள் சரண்யர்களுடைய சக்தியை பார்த்துட்டு அவர்களால் கிடைக்கக்கூடிய பலன்களுடைய லெவல் இல்ல சாரத்தையும் பார்த்துட்டு ஸ்வத்தாசி ஹேதோகோ, ஸ்வத்துன்ற முறையை பார்த்தோம், உன்னுடைய தாசிய தாசிய பாவம் கைங்கரியம் பண்ணுவது. ஹேதோஹோ அப்படின்றது வந்து ஹேதுவினால் நர்த்தம், காரணத்தினால். உனக்கு தாசியத்துவம் பண்ற, உனக்கு தாசனாக இருக்கக்கூடிய காரணத்துக்காகவே ட்வயி நிர்விஷங்கம் நியஸ்தாத்மனாம், உன்னிடத்தில் நியஸ்தாத்மனாம், பரசமத்துவம் செய்தவர்களுடைய. நிர்விஷங்கம்னா சந்தேகம் இல்லாம, அதாவது மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்க்காம ஒரு காரியத்தை பண்ணிட்டா பின்னாடி கம்பேர் பண்ண நேர்ந்தா சந்தேகம் வரலாம். ஆனா அவ அப்படி இல்ல, முதல்லயே அவ என்ன பண்றாங்க, கம்பேர் பண்ணி இதன் ஒரு ஞானத்துக்கு வந்து அதன் பிற்பாடு அவ சரணாகதி பண்ணதுனால அவளுடைய மகா விசுவாசத்துல எந்த விதமான ஒரு குறையும் ஏற்படாது. ஏன்னா பரிபூர்ணமா அவ தெரிஞ்சுட்டா. சோ அப்படிப்பட்டவர்களுடைய பாரத்தை ஸ்வம் விமர்சி. சோ நாத சரண்யாந்தர சப்த பாஜாம் சக்தி ஃபலாந்தரானாம் சாரந்த சந்தோல்ய நிர்விஷங்கம் ஸ்வதாசி ஹேதோஹோ ஸ்வயி நியஸ்தாத்மனாம் பாரம் விபர்ஷி. அதான் அந்த ஸ்லோகத்துடைய அன்வயம். அதான் சக்தி சரண்யாந்தர சப்த பாஜாம் சாரந்த சந்தோல்ய ஃபலாந்தரானாம் ஸ்வதாசி ஹேதோ ஸ்வயி நிர்விஷங்கம் நியஸ்தாத்மனாம் நாச விபர்ஷி பாரம். ஸ்வயின்றது சப்தமி ஏகவசனம், உன்னிடத்தில். நிர்விஷங்கம் அட்வபது, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அர்த்தம். ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகம் பஞ்சமஹா ஸ்லோகஹ. அபீதி ஹேதோரனுவர்த்தனீயம் நாதத்வதன்யம் ந விபாவயாமி பயம் குதஸ்யாத் த்வயி சானுகம்பே ரக்ஷா குதஸ்யாத் த்வயி ஜாதரோஷே. நாத அபீதி ஹேதோஹோ ஸ்வத் அன்யம் அனுவர்த்தனீயம் ந விபாவயாமி த்வயி சானுகம்பே பயம் குதஸ்யாத் த்வயி ஜாதரோஷே
ரக்ஷா குதஸ்யாத் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அன்வயம். நாத நாதன சுவாமின்னு சம்போதனம் விழிச்சொல். நாத அகம்ன்ற பதம் இதுல போடல. அகம் ந நிபாவயாமி, நான் கருத்தில் கொள்ள மாட்டேன். விபாவயாமி பவாமியா இருக்கிறேன், பாவயாமின் பாவிக்கிறேன்னு அர்த்தம். விபாவயாமின்னா விசேஷன்னு வச்சுக்கலாம், சிறப்பாக மேன்மையோடு கூட. அப்ப ந விபாவயாமினா கருத்தில் கொள்ள மாட்டேன். யாரை அந்யம் ஸ்வத்து அந்யம் ந விபாவயாமி. ஸ்வத்துன்றது இடத்துல பஞ்சமி பக்தி யுஷ்ம சப்தத்தினுடையது. உன்னை காட்டிலும் அவன் அர்த்தம், ஸ்வத்துனா உன்னிடமிருந்து அவன் அர்த்தம், இருந்து காட்டிலும். அந்யஹன வேறு ஒருவர், அந்யம்னா வேறு ஒருவரை, அதாவது உன்னை காட்டிலும் வேறு ஒருவரை ந விபாவயாமி. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கலாம்? அனுவர்த்தனியம், வர்த்தனம் அது விருத்து தாத்திலும் வருது, வர்த்தத்தை இருத்தல். வர்த்தனியம்னா இருக்கப்பட வேண்டும் அர்த்தம். அனுவர்த்தனியம்னா பின்பற்றப்பட வேண்டும், ஒத்து போக வேண்டும், இல்லாட்டி ஒபீடியன்ஸ் ரெஸ்பெக்ட். ஸோ அனுவர்த்தனியா அப்படின்றது வெற்றியை குறிக்கும், ஒன் ஹூ ஹாஸ் டு பி ஃபாலோட் அப்பான். அனுவர்த்தனியம்னா அவரை. ஸ்வது அந்யம் அனுவர்த்தனியம் விபாவயாமி, உன்னை காட்டிலும் வேறு ஒருவரை நான் கருத்தில் கொள்ள மாட்டேன். எதற்காக? அபீதி ஹேதோஹோ. பீதிஹி பீதிஹின பயம், அபீதிஹினா அச்சம் நீங்கிய பயம் நீங்கிய தன்மை. ஹேதோஹோன பஞ்சமி, ஹேதுஹு அதனுடைய பஞ்சமி பக்தி ஹேதோஹோ. காரணத்திற்காக பயம் இல்லாமே என்கிற காரணத்திற்காக நாத உன்னை தவிர வேறு ஒருவரையும் வணங்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் நான் கருத்தில் கொள்ள மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டா தொயி சானுகம்பே பயம் குத்தசியாதுன்னு கேட்கிறார். தொயி சானுகம்பேன்றது சதி சப்தமின்னு சொல்லுவோம். தொயி என்பது விஸ்வ சப்தத்தினுடைய சப்தமியை பத்தி ஏக வச்சனம். சானுகம்பே அனுகம்பா அப்படின்னா தயா, சானுகம்பக அப்படின்னா தயையோடு கூடியவன் தயாவான். சானுகம்பே தொயி அப்படின்றப்ப நீ தயையோடு இருக்கும் பொழுது, நீ கருணையோடு இருக்கும் பொழுது சதி பயம் குதசியாத். குதகன்றது எங்கிருந்துன்னு கேட்கலாம், இல்ல யாரிடம் இருந்து கஸ்மாத் அந்த குதக, எங்கிருந்து எனக்கு பயம் வரும், எனக்கு எதை பார்த்தும் பயமே இருக்காதே என்று. சரி, ஜாதரோஷே தொயி, தொயி ஜாதரோஷே, தொயின்றது சத்தி ஏக வச்சனம். ஜாதரோஷகனா எவனுக்கு ரோஷம் உண்டாயிற்றோ, எவனுக்கு கோபம் உண்டாயிற்றோ அவன். ஜாதரோஷேன்றது அதனுடைய சத்தமையை பற்றி ஏக வச்சனம். அதாவது ஒரு கால் உனக்கு கோபம் வந்திருக்குனா, அதாவது நீ கோபம் கொண்டிருக்கும் பொழுது ரக்ஷா குதஸ்யாதுன்னு கேக்குற. ரக்ஷையானது காத்தல்ன்றது கஸ்மாத் பவேத், சியாத்ன்றது விதிலிங், ஒரு பொட்டன்சியல் மூலம் சொல்லுவோம். யாரால காப்பாற்ற முடியும்? உனக்கு கோபம் வந்துச்சுன்னா அந்த சீற்றத்தை வேற ஒருத்தரால தணிக்க முடியுமா என்ன அப்படின்னு கேக்குறது. அதே நீ தயவோடு இருந்தீனா வேற ஒருத்தரால பயம் ஏற்படுமா என்னன்னு கேக்குறது. அதாவது எதுக்குன்னு கேட்டா எல்லா ஸ்லோகத்தையும் சுவாமி பிரபத்தியா அனுசந்தானம் பண்றார். சோ நீ வந்து போன ஸ்லோகத்துல ஆத்மனாம் பாரம் விபர்சின்னு சொன்னார், அது சுவாமியும் அதுல அடங்குவார். அப்போ அதாவது பிரபத்தின்றது ஒரு கேட்கறதுக்கு சுலபமான காரியம் இருந்தா கூட மகாவிஸ்வாசம்ன்ற ஒரு ரைடர் அதுல இருக்கு. சோ அந்த வரைக்கும் சில சமயங்கள்ல ஒரு ஃபியர் ஃபேக்டர் அது இருக்கலாம். அப்படி இருந்தா கூட உன்னையே நான் நாட வேண்டும், நீ தான் எனக்கு காப்பாற்ற வேண்டும்ன்றது ஒரு மகாவிஸ்வாசத்தின் பொருட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு பாவனை. அதுதான் சொல்லி சொல்றார். நாத அபீதி ஹேதோஹோ ஸ்வத் அந்யம் அனுவர்த்தனியம் ந விபாவயாமி, த்வயி சானுகம்பே பயம் குதர்த்யாத், த்வயி ஜாதரோஷே ரக்ஷா குதர்த்யாத் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்துல அனுசந்தானம் பண்றார். ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகம் ஷஷ்டஹ ஸ்லோகஹ ஆறாவது ஸ்லோகம். ஸ்வதேகதந்த்ரம் கமலாசஹாய ஸ்வேனைவ மாம் ரக்ஷிதும் அர்ஹசி த்வம் த்வயி ப்ரவ்ருத்தே மம கிம் ப்ரயாஸைஹி
ஸ்வய ப்ரவ்ருத்தே மம கிம் ப்ரயாசைஹி கமலா சஹாய த்வதேக தந்திரம் மாம் த்வம் தேனைவ ரக்ஷிதும் அர்ஹசி. ஸ்வய ப்ரவ்ருத்தே மம ப்ரயாசைஹி கிம், ஸ்வய ப்ரவ்ருத்தே மம ப்ரயாசைஹி கிம் சுவாமி விஜ்ஞாபிக்கிறார். கமலா சஹாயன்றது இந்த இடத்துல சம்போதனம், வெளிச்சொல். திருமகள் கேள்வனே, இல்ல பெரிய பிராட்டியை துணையாக உடையவனே, சமஸ்தபதம் இது. ஸ்வதேக தந்திரம், ஸ்வத்துன உன்னுடைய என்ற தானதுக்கு ஸ்வத்துன்ற பதம் இங்க இருக்கு. ஏகேந்தது இந்த இடத்துல உனக்கே, உன் ஒருவனுக்கேன்னு சொல்ற தாத்பரியத்துல தந்திரஹா தந்திரம் இருக்கு. தந்திரஹான டிபெண்டன்ஸ் ஒரு அர்த்தத்தை பார்த்தோம். ஸ்வதேக தந்திரஹா அவனா உன் ஒருவனுக்கே சேஷபூதனாக இருக்கின்ற நான். ஸ்வதேக தந்திரம்ன்றது அப்போ என்னைன்ற அர்த்தத்தை சொல்றது. இதுதானே பின்னாடி மாம்ன்ற பதத்தை போட்டிருக்க. மாம்ன்ற என்னை சொல்ற மாமுக்கு ஸ்வதேக தந்திரம் அப்படின்ற பதம் வந்து விசேஷனமானது, விசேஷனமா ஆறுது. ஸோ என்னை நான் எப்படிப்பட்டவன், உன் ஒருவனுக்கே சேஷபூதனாக இருக்கக்கூடிய என்னை ரட்சித்தும், ரட்சித்தும்னா காப்பாற்றுவதற்கு. சுமுனந்தம் சொல்லுவோம், சுமுன்றது ஒரு பிரத்யம், அது ரக்ஷன்ற தாத்துவோடு சேர்ந்து ரட்சித்தும் ஆகும். ரட்சித்தும்னா காப்பாற்றுவதற்கு, டு ப்ரொடெக்ட். படித்தும் அப்படின்னா டு ரீட், டு ஸ்டடி. இதற்கு ரட்சித்தும் ஸ்வம் வேணைவ, வேணைவனா தேன பிளஸ் ஏவ, நீயாகவே அர்த்தம். வேறு ஒரு அபேட்சை இல்லாம நீயாகவே, வேண பிளஸ் ஏவ விருத்தி சந்தின்னு சொல்லுவோம். விருத்தி சந்தி தேனெய்வ, வேந்த சப்தத்துக்கு திருத்தியா திருத்தியா விபக்தி ஏகோஷம் வந்து சேன உன்னால், ஏவன்றது உன்னாலேயே, ஆன் யுவர் ஓன் அக்கார்ட் அப்படின்னு அர்த்தம். சேனைவ அருகசி, ரட்சித்தும் அருகசி, காப்பதற்கு. அருகசினா தமிழ உரியவனாயுள்ளாயின்னு சொல்றார். பட் என்ன சொல்லணும்னா இங்கிலீஷ்ல வச்சு யூ ஹாவ் டு அர்த்தத்துல வச்சுக்கலாம். யூ ஷுட் ப்ரொடெக்ட் மீ ஆன் யுவர் ஓன் வில் அப்படின்னு அர்த்தத்துல வச்சுக்கலாம். ஸ்வேனைவமாம் ரட்சித்தும் அருகசி. சரி, ஸ்வயி பிரவிருத்தே, ஸ்வயி பிரவிருத்தேனா சப்தமி விபக்தியில பிரயோகம் இருக்கு. யுஷ்மது சப்தத்தினுடைய சப்தமி ஏக வசனம் தான் ஸ்வயி. பிரவிருத்தஹான்னு சப்தத்தினுடைய சப்தமி தான் பிரவிருத்தே. ஸ்வம் பிரவிருத்தஹா அப்படின்னா நீ காக்க முற்பட்டு முற்பட்டிருக்கிறாய்னு அர்த்தம். ஸ்வயி பிரவிருத்தே அப்படின்னு சப்தமி போட்டதுனால நீ காப்பதற்காக முற்பட்டிருக்கும் பொழுது, as you have decided to protect me, even as you have decided to protect me. அப்படி இருக்கு. மம பிரயாசைஹி கிம், மமன என்னுடைய, பிரயாசகன முயற்சி, பிரயாசைஹினா திருத்தியா பகுவசனம் பிரயாசங்களினால், கிம் கிம்னா என்ன பிரயோஜனம் அர்த்தம். ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீயே முடிவு பண்ணிட்டதான். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா ஸ்வய அப்ரவிருத்தே, ஸ்வயி பிளஸ் அப்ரவிருத்தே, ஸ்வயில சப்தமிய பத்தி ஏகவசனம். பிரவிருத்தகனா யூ ஹவ் டிகன், யூ ஹவ் டிசைட் அர்த்தம். அப்ரவிருத்தகனா யூ ஹவ் நாட் டிசைட் அர்த்தம். அப்ரவிருத்தேனா ஈவன் ஆஸ் யூ ஹவ் டிசைட் நாட் டு ப்ரொடெக்ட் மீ, கிராண்ட் மீ லிபரேஷன் அப்படின்னு அர்த்தம். மம பிரயாசைஹி கிம், என்னுடைய பிரயாசங்களினால் என்ன பிரயோஜனம். தட் இஸ் நீ டிசைட் பண்ணினா நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நீ டிசைட் பண்ணலனா நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ரெண்டுத்திலுமே என்னோட பிரயாசத்துக்கு எந்த விதமான பலனும் கிடையாதுன்னு சுவாமி இடத்துல சாதிக்கார். என்ன சொல்ல வர்றாருன்னா, எம்பெருமானே நீயே என்னை காப்பாற்ற வேண்டும், அது உன்னுடைய திருவுளம் கொண்டு நீயே என்னை காப்பாற்றணும் பதிக்கிறார். சத்தமலா சகாயம் ஸ்வதேக தந்திரம் மாம் ஸ்வம் ஸ்வேனைவ ரக்ஷிதம் அர்ஹசி. ஸ்வயி பிரவிருத்தே
மம பிரயாசைகிக்கும் தொய் அப்பிரவர்த்தே மம பிரயாசைகிக்கும்னு இந்த சொல். ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகம் சப்தமஹ ஸ்லோக. சமாதிபங்கேஸ்வபி சம்பதத்ஸு சரண்யபூதே தொயி பத்தகக்ஷ்யே அபத்ரபே சோடுமகிஞ்சனோஹம் தூராதிரோஹம் பதனம் ச நாத. ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் சொல்றதுக்கு மாதிரி ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்னு வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியது எம்பெருமானுடைய கிருபை, கிரேஸ். அந்த கிரேஸ் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஜீவாத்மா பக்தியோ இல்ல பிரபத்தியோ பண்ணியாகணும். பக்தின்றது பக்தி யோகம், பிரபத்தின்றது பிரபத்தி யோகம், ஷடங்க யோகம் அதுக்கு பேரு. பிரபத்தி வந்து ரெண்டு விதமா அனுசந்தானம் பண்ணலாம். ஒன்னு வந்து பக்திக்கு அங்கமா, அதாவது பக்தின்றது அங்கி, அதுக்கு நிறைய அங்கங்கள் உண்டு. அப்போ ஒரு ஒரு அங்கத்துல நிறைய தடை ஏற்படலாம். அப்போ அந்த தடையெல்லாம் போகிறதுக்காக பெருமாளத்தை சரணாகதி பண்ணி அந்த தடையை போக்கிண்டு மேல பக்தி யோகத்தை பூர்த்தி பண்ணி எம்பெருமானுடைய கிருப்பைய அடையலாம். அதுக்கு சக்தி இல்லாததா டைரக்டா பிரபத்திய அங்கியாவே மெயினாவே பண்ணி பக்திக்கு அங்கமா இல்லாம தனியாவே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மோக்ஷான்னு பண்ணி மோக்ஷத்தை அடையலாம்னு சம்பிரதாயம், தேசிய சம்பிரதாயம். இப்போ சுவாமிய பார்த்து பகவான் கேள்வி கேட்கலாம், ஏப்பா உனக்கு பக்தி யோகம் பண்றதுக்கு யோகியத்தை இருக்கே, நீ எதுக்கு சரணாகதி பண்ற? ஏன்னா சரணாகதி பண்றவாளுடைய ஸ்தி என்ன கேட்டா ஆச்சரியம், பக்தி யோகத்தை பண்ண முடியாதவாதான், நீ ஏன் பண்றன்னு சுவாமி கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தை சுவாமி அமைச்சிருக்கார். நாச அகம் அபத்ரபே, நாச அகம் அபத்ரபே, சோடும் அபத்ரபே. சுவாமி நாசன சுவாமின்னு அபத்ரபேனா வெட்கம் அடைகிறேன். அபத்ரபே வெட்கம் அடைகிறேன். எதற்கு வெட்கம் அடைகிறேன்? சோடும், சோடும்ன்றது சகதாத்துனுடைய துமுனந்தம் சொல்லுவோம். பொறுப்பதற்கு சக சக சகிச்சுக்கிறதுக்கு வெட்கப்படுகிறேன். எத பதனம், பதனம் ச அப்படின்னா கீழே விழுறது, பத்துனா கீழே விழுறது, பத்தி பத்தனம் கீழே விழுறது. எதுல கீழே விழுறது அப்படின்னு கேட்டா பக்தி யோகத்துல. அது மேல சொல்ல போறார் தூராதிரோகம், தூராதிரோகம் பத்தனம் ச சோடும். அதிரோகா அதிரோகா ஏறது, ருகு தாத்து அதின்றது ஒரு உபசர்க்கம், அதிரோகணம் ஆரோகணம் அதிரோகணம் மாதிரி. தூர அதிரோகணம் அப்படின்னா ரொம்ப தூரம் ஏறது, அதிரோகான ஏறது. ஏனிக்கே அதிரோகினு பேருண்டு, அதிரோகான ஏறது. தூர அதிரோகான மேல ஏறி பதனம் தவால் கீழே உயர்றது. இப்ப இத சகிச்சிக்கிறதுக்கு வெக்கப்படுகிறேன். எதுல ஏறுறது, எதுல இறங்குறது, எதுல இறங்குறது, யார் அதை பண்றதுன்னு கேட்டா அகிஞ்சனகா அகம். அகிஞ்சனகனா இந்த மாதிரி காரியங்கள்ல வந்து எனக்கு அசரசக்தி கிடையாது, எதுல பக்தி பண்றதுல அப்படின்னு அதுல முனைஞ்சு பண்ணி ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அதுல ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சிட்டு திருப்பி அங்கேருந்து கீழே உயர்த்தன்னா திருப்பி மேலே ஏறது கீழே உயர்றதுன்ற இந்த ஒரு செயல் இருக்கு, அதை பொறுக்கிறதுக்கு நான் வெட்கமடைகிறேன். எதுல ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு முன்னாடி அவதாரிகள் சொல்றார் சமாதி பங்கேஷபி சம்பதத்து. சமாதின்றது பக்தி யோகத்துக்கு இதுவா சொல்றார், பக்தி யோகத்துல அல்டிமேட் ஸ்டேஜ் சமாதி, சமாதி அடையிறது. அப்போ பங்கா பங்கானா அந்த சமாதி ஸ்டேஜ் வரைக்கும் போறதுக்கு போக விடாம தடுக்கக்கூடிய தடைகள். சமாதி பங்கேஷபி சம்பதத்துன்றது சப்தமி பக்தியில போட்டிருக்கார். அந்த பக்தி யோகத்தை மேற்கொண்டு அது மேல மேல போக முடியாம கீழே விழுறது, அதாவது மேல ஏறி கீழே விழுறது. அப்படி விழுந்தா எம்பெருமான் விட்டுருவானா, கை விட்டுருவானா? ஏன்னா அவனுக்கு தெரியாத நம்ம பக்தி யோகம் பண்றோம்னு சொல்லிட்டு. அவன் எப்படிப்பட்டவன்னா சரண்ய பூதே தொய் பத்த கக்ஷே, இதுவும் சப்தமேல முழுக்க போட்டிருக்கார். பத்த கக்ஷா கக்ஷியானா ஒரு முடிவு இல்ல ஒரு ஒரு ரிசால்வ் resolution. Baddha kakshya, abunna one who has resolved to do something.
எது சரண்ய பூதே தொய் பத்த கட்சிய சரண்யன காப்பாற்றுபவன், சரண்ய பூதான காப்பாற்றுபவனாக இருப்பவன். சரண்ய பூதே தொயினா காப்பாற்றுபவனாக இருக்கக்கூடிய நீ பிளஸ் பத்த கட்சியே, அதையே ஒரு விதமா வச்சிருக்கிற நீ இருக்கும்போது அவ பக்தி யோகம் பண்றவாள் என்ன விட்டுருவியா அவ அப்படி விழுந்தா கூட திருப்பி நீ அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்க. பட் இருந்தாலும் நான் அப்படிப்பட்ட ஒரு பாதையை எடுத்து அகிஞ்சான அப்படிப்பட்ட பாதையை எடுத்து அதுல மேல போய் கீழே விழுந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து பொறுத்துக்கிறதுக்கு வெட்கம் அடைகிறேன் அப்படிங்கிறது. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, பக்தி யோகம் இருந்து அத பண்றதுக்கு என்னால முடியாது, அது ஒரு ஒட்டுண்ட பாசா இருந்தாலும் அதை என்னால பண்றதுக்கு முடியாது, அதனால் நான் பிரபத்தியை அனுசந்தானம் பண்ணுகிறேன். சோ அதனால் நீ என்ன சீற்றத்தை குறைச்சிட்டு எனக்கு மோட்சத்தை கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு சுவாமி பெருமாளுக்கு சமாதானம் சொல்ற மாதிரி, இதனால்தான் நான் பக்தி யோகத்தை பண்ணல பிரபத்திய பண்றேன்னு சொல்ற மாதிரி அர்த்தமா இருக்கு. சோ நாச சமாதி பங்கேஸ்வதி சம்பதத்து, சமாதிக்கு தடையாக உள்ளவற்றில் விழுபவர்கள், அதாவது மேற்கொண்டு முன்னேற முடியாமல் தவிப்பவர்கள், ஆஸ் தேர் அவ இருக்குச்சே பிளஸ் நீயும் இருக்க சரண்ய பூதே தொய் பத்த கட்சிய, அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடிலி ரிசால்வா நீ இருக்க. அப்படி இருந்தும் அகிஞ்சனாக அகம், எனக்கு அதுல பண்றதுக்கு எனக்கு ஒரு யோகியத்தை இல்லாம ஏன் அது மேல தூராதிரோகம் பதனம்ஸ்து சோதும் அபத்திரபே, அதுல ஒரு ஸ்டேஜ் ஏறிட்டு திருப்பி அங்கிருந்து கீழே விழுந்து இந்த மாதிரி காரியங்களை பண்றதுக்கு அடியன் வெட்கம் அடைகிறேன், அதனால பிரபத்தியை உள்ளத்தில் செய்கிறேன் சுவாமி இடத்துல பெருமாள் சரணாகரி பண்ற. ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகம் அஷ்டமஹா ஸ்லோக பிராப்தாபிலாஷம் சுதனுக்ரஹான் மாம் பத்மாநிஷேவ்யே தவ பாத பத்மே ஆதேஹ பாதாத அபராத தூரம் ஆத்மாந்த கைங்கர்ய ரசம் விதேயாஹ. இந்த பத்தியத்துல அதாவது இந்த ஸ்லோகத்துல விதேயாஹான்றத கிரியாபதம், விதேயாஹ அப்படிங்கிறது வி உபசர்க்கத்தோடு கூடிய தானிய தாத்து, தாரண போஷண யோகோன்னு தாத்து அது, அதனுடைய ஆஷீர் லிங்கு மத்தியம புருஷஹ ஏக வச்சனம் அர்த்தம், நீ செய்ய வேண்டும், நீ செய்யும்படி பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம், நீ ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். துவம் துவம் பார்த்தா அத்தியாரம் அடிக்கணும். இந்த ஸ்லோகத்துல சம்போதன பதம் இல்ல, அது நாதன்னு பூர்வ ஸ்லோகத்துல இருந்து அனுவர்த்தனம் பண்ணிக்கணும். நாத துவம் விதேயாக, கிம் விதேயாக என்ன செய்ய வேண்டும், எதை அளிக்க வேண்டும், கைங்கரிய ரசம் விதேயாக, கைங்கரியே ரசஹ யஸ்ய சஹ கைங்கரிய ரசஹன விக்ரஹ வாக்கியம், கைங்கரியத்தில் ருசி உள்ளவன், கைங்கரி ருசி உள்ளவன் கைங்கரி ரசஹ, கைங்கரி ரசம் அப்படின்னா அது மாம்க்கு இது வந்து ஒரு விசேஷணம், அதாவது என்னை கைங்கரியத்தில் ரசம் உள்ளவனாக மாற்று அப்படின்னு அர்த்தம், செய்ய வேண்டும் அர்த்தம். என்ன கைங்கரியம், எது வரைக்கும் கைங்கரியம்னா ஆத்மாந்த கைங்கரியம், ஆத்மாந்த நித்தியம் அர்த்தம், ஆத்மா நித்தியம் யாவத் காலம் ஆத்மா திஷ்டதி தாவத் காலம் அர்த்தம், எது வரைக்கும் ஆத்மா இருக்கோ அது வரைக்கும் அர்த்தம், ஆத்மாக்கு லிமிட் இல்லாதனால எண்டு கிடையாதனால நித்தியம் அர்த்தம். நித்தியமாக கைங்கரியத்தில் சுவை உடையவனாக ருச்சி உள்ளவனாக என்னை நீ மாற்ற வேண்டும். சரி, இது வரைக்கும் இல்ல எப்போன்னு கேட்டா, ஆதேக பாத்தாத் ஆன்றது உபசர்க்கம் லிமிட்டை குறிக்கிறது, அது வரைக்கும் அப்படின்னு சொல்றது, தேக பாத்தாத் அப்படின்னா தேகத்திய பாத்த தேக பாத்த அதோடைய பஞ்சது தேக பாத்தாத், தேகம் விழும் வரைக்கும், இந்த தேகம் விழும் வரைக்கும் அபராத தூரம் ஆத்மாந்த கைங்கரி ரசம்,
அபராதாது தூரக அபராத தூர இல்ல அபராதாது தூரம் அபராத தூரம், அதாவது அபராதங்கள் இருந்து தூரமாக அப்படின்னா அபராதம் இல்லாமல் அர்த்தம். சோ அபராதம் புரியாதபடி ஆத்மாந்த கைங்கரசம் விதேயாக நீ எனக்கு செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். சரி, எதில் அப்படின்னா எதில் கைங்கரிய ருசினா தவ பாத பத்மே, தவன உன்னுடைய ஷஷ்டி ஏகவச்சனம், பாத பத்மம் அப்படின்னா தாமரை திருவடிகள், திருவடி தாமரை, பாத பத்மே அப்படின்னு சப்தமி ஏகவச்சனம் திருவடி தாமரையில். அது எப்படிப்பட்ட திருவடி தாமரை? பத்மா நிஷேவியே சேவனம், அதனுடைய அந்த தாத்து சேவ் தாத்து, அத நீ உபதிரகம் சேர்ந்தனால நிஷேவிய, நிஷேவிய அப்படின்னா சேவை செய்யப்படக்கூடிய தாசில் இருக்குது. சோ யாரால? பத்மா நிஷேவிய, பத்மயா நிஷேவியம், பத்மாவினால் சேவை செய்யப்படும் உன்னுடைய திருவடி, அதில் அதில் திருவடி தாமரையில் கைங்கரியம் செய்யுமாறு, நித்திய கைங்கரியம் செய்யுமாறு என்னை நீ ஈடுபடுத்த வேண்டும், அதில் ருச்சி உள்ளவனாக நீ ஈடுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறார். அது எப்படி? நீதான் பண்ணணும். துவது அனுகிரகாத்து மாம் சந்தினால துவதனுகிரகான் மாம் இருக்கு. துவது அனுகிரகாத்துன்றது உன்னுடைய அனுகிரகத்தினால், அதாவது பஞ்சமி பக்தியும் திருத்தியாய பக்தியும் ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ற வழக்கம் உண்டு. அனுகிரகேன அனுகிரகாத் என்று வந்து அனுகிரகத்தினால் அப்படின்னு அர்த்தம். துவது அனுகிரகாத் அப்படின்னா உன்னுடைய அனுகிரகத்தினால், மாம் மாம்னா என்னை, நான் எப்படிப்பட்டவன்? பிராப்தாபிலாஷம், அபிலாஷான ஆசை ருசி, பிராப்தன அடைந்த. சோ அபிலாஷா ஏன பிராப்தா சக பிராப்தாபிலாஷ, ஆசையை நிறைவேற்றி கொண்டவன், நிறைவேற பெற்றவன், ஆசை நிறைவேற பெற்றவன். சோ அனுகிரகாத்து பிராப்தாபிலாசம் மாம் பத்மா நிஷேவியே தவ பாத பத்மே ஆதேக பாசாத்து அபராத சூரம் ஆத்மாந்த கைங்கரிய ரசம் விதேயாக பிரார்த்திக்கிறார். அதாவது உன்னுடைய அனுகிரகத்தினால் அனுகிரகாத்து என்னை மாம், நான் இப்படிப்பட்டவன் பிராப்தாபிலாசம், நான் பரணியாசம் பண்ணணும் அடிய ஆசைப்பட்டேன், அதை நீயே பண்ணி வச்சுட்டேன் உன்னோட திருவிழி தாமரையில, அது முடிஞ்சதுனால என்னுடைய ஆசை வந்து இப்ப நிறைவேறிற்று, ஆனால் நிறைவேறிய ஆசையை உடையவன் அது நான். என்னை லக்ஷ்மியினால் தாயாரினால் சேவை செய்யப்படக்கூடிய பத்மா நிஷேகிய, பத்மயா நிஷேகியம் தஸ்மின் பத்மா நிஷேகிய அரியது தவ பாத பத்மி, தவன உன்னுடைய உன்னுடைய திருவடி தாமரையில் பாத பத்மி சப்தமி. ஆ தேக பாத்தாத், இந்த தேகம் வேற வரைக்கும், அதாவது தபத்தி பண்ண உடனே மோட்சமானது சித்திக்கிறாது. ஆதேக பாத்தாத் அந்த அந்த சரீரம் வேற வரைக்கும், அதாவது பிராரப்த கர்மா கொஞ்சம் நிச்சயம் இருக்கும், அந்த பிராரப்த கர்மா வந்து சரீரம் வேற வரைக்கும் இருக்கும், ஆர் அதர்வைஸ் சரீரம் வந்து அந்த பிராரப்த கர்மா முடிய வரைக்கும் இருக்கும். ஸோ அது வரைக்கும் இருந்தாகணும் இந்த பூலோகத்துல. அப்ப அது அது வரைக்கும் அபராத தூரம், அபராதாது தூரம், அபராதத்துக்கு இடமில்லாமல் ஆத்மாந்த கைங்கர் ரசம், ஆத்மாந்தன நித்தியம், நித்தியமாக கைங்கரியத்தில் நித்திய கைங்கரியத்தில் ஒரு ருசி, ருசியை உடையவனாக விதேயாக என்னை நீ மாற்ற வேண்டும், என நீ செய்ய வேண்டும். சோ சொத் அனுகிரகாத்து சாப்த அபிஹாசம் மாம் பத்மாநிஷேகே தவ பாத பத்மே ஆதேக பாத்தா அபராத தூரம் ஆத்மாந்த கைங்கரிய ரசம் விதேயாக அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகம் நவமஹா ஸ்லோக பிரபன்னஜனபாதேயம் சுபித்சூனாம் ரசாயனம் ஸ்ரேயசே ஜகதாம் ஏதத் ஸ்ரீமதஷ்டபுஜாஷ்டகம் பிரபன்னஜனபாதேயம் சுபித்சூனாம் ரசாயனம் ஸ்ரீமதஷ்டபுஜாஷ்டகம் ஏதத் ஜகதாம் ஸ்ரேயசே ஸ்யாத் அஸ்து பவது பவேத்னு எந்த தாத்துவனா போட்டுக்கலாம், அந்த கிரியாபதத்தை போடல, பட் அது இருக்கட்டும் அர்த்தம்.
இருக்கிறது அஸ்தி பவதின்னு சொல்லலாம், இருக்கிறது சொல்லலாம், இருக்கட்டும் சொல்லலாம், எந்த தத்துவம் அப்ராப்ரியேட்டா ஒரு ஒரு ஃபார்ம் போட்டுக்கலாம். சோ பிரபன்ன ஜன பாதேயம், பிரபன்ன ஜன பாதேயம், பிரபன்னஹா சரணாகதி செய்தவன், பிரபன்ன ஜன சரணாகதி செய்த ஒரு ஒருத்தர் வச்சுக்கோம், பிரபன்னஹா ஜனஹா பிரபன்ன ஜனஹா, பிரபன்ன ஜனானாம் பாதேயம், அப்படி பிரபத்தி பண்ணினவர்களுடைய பாதேயம். பாதேயம்னா வழி சாப்பாடு, ஊருக்கு போற ஒரு ஜேர்னி, அப்ப போட்டு எடுத்துட்டு போற கையில் எடுத்துட்டு போற வஸ்துக்கள், ஜலம், சாப்பாடு, அது மாதிரி. ஏன்னா பச்சின்னு சப்தம் வழி, அதனுடைய டெரிவேட்டிவ் தான் பாத்தேயம்னு பேருக்கு. சோ பிரபன்ன ஜனானாம் பாத்தேயம், பிரபத்தி பண்ணியாச்சு, இனிமேல் என்ன பண்ணணும் கேட்டா அதை திருப்பி அனுசந்தானம் பண்ணலே இருக்கணும் மனசுல அந்த ப்ராசஸ். அதுதான் சுவாமி இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்காரு, எப்படி பண்ணேன், நீ எப்படி என்ன பண்ணி வச்சுட்ட, நீ எப்படி என்ன பண்ணி வச்ச, நான் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், அதை அனுசந்தானம் பண்ணி இருக்கணும். அப்ப இந்த இந்த எட்டு ஸ்லோகத்துல அமைஞ்சிருக்கிற இந்த அஷ்டபுஜ அஷ்டகம், ஏன்னா எட்டு நீ ஏன் சொன்னா ரெண்டு பலஸ்பதி ஒன்பதும் பத்தும், அதை வந்து அவர்கள் அனுசந்தானம் பண்றதுக்காக இது இருக்கட்டும். சரி, பிரபத்தி பண்ணாதவர்களுக்கு பிரபித்து நாம், பிரபத்தி பண்றதுக்கு ஆசை இருக்கு, இருந்தாலும் மகாவிஸ்வாசம் வரல, இல்ல வேற சில பல காரணங்கள் இருக்கலாம். அவளுக்கு பிரபித்துஹு அப்படின்னா பிரபத்தி செய்ய இச்சை உள்ளவர், பிரபித்துனாம் அப்படின்னு குரு நாம் மாதிரி அவர்களுடைய, அவர்களுக்கு இல்ல அவர்களுடைய அவர்களுக்கு ரசாயனம், ரசாயனம்னாலே ஒரு கெமிக்கல் விச் கேன் இன்டியூஸ் எ சேஞ்ச், அவளுக்கு அந்த இன்னும் திருட விசுவாசத்தையோ ஏதோ ஒரு ஃபேக்டரி வாட் எவர் இஸ் லேக்கிங் அதை இது கொடுக்கட்டும். ஸோ அவளுக்கு ஒரு மருந்து மாதிரி இருக்கட்டும், விச் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் தெம் டு பிகம் பிரபன்னாஸ். சரி, இது ஸ்ரீமத் அஷ்டபுஜாஷ்டகம், அஷ்டபுஜாஷ்டகம் இந்த ஸ்லோகத்துக்கு பேர். அதுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக ஸ்ரீமத் அஷ்டபுஜாஷ்டகம் ஆக்கிய ஏதத்து பத்தியம், பத்திய விசேஷம் ஏதத்து, ஏதத்துனா ஏதத்துன்ற ஒரு சர்வநாம பதம், புரோனோன்னு இந்த அர்த்தம். ஏதத்து ஜெகதாம், ஜெகத்துன்னு சப்தம், சகாராந்தா அது நபும்சகரங்க சப்தம், ஜெகதாம்ன்றது இந்த ஜெகத்திற்கு. ஸ்ரேயசே, ஸ்ரேயசேன்றது இப்போ ஸ்ரேயஸ் அப்படின்னா ஒரு வசதியான இருக்கு, மேன்மை. ஸ்ரேயசே அப்படின்னா மேன்மைக்காக, ஜெகதாம்ன்றது சப்த சசித போட்டிருக்கார் இந்த உலகத்திற்கு, இல்லை இந்த உலகங்களுக்கு ஸ்ரேயஸ்காக செய்யப்பட்டது, செய்யப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறார். சப்தபன்னஜன பாதேயம், சசித்துனாம் ரசாயனம், ஸ்ரீமத் அஷ்டபுஜாஷ்டகம், ஏதது ஜெகதாம் ஸ்ரேயசே அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகம் தசமஹ ஸ்லோகஹ. சரணாகத சந்தான த்வரா த்விகுண பாஹுனா ஹரிணா வெங்கடேஷியா ஸ்துதிஹி ஸ்வீக்ரியதாம் இயம். சரணாகத சந்தான த்வரா த்விகுண பாஹுனா ஹரிணா வெங்கடேஷியா ஸ்துதிஹி ஸ்வீக்ரியதாம் இயம். மேல இருக்கக்கூடிய முதல் ரெண்டு பாதமுமே ஒரே சமஸ்த பதம், சரணாகத சந்திரான ஸ்வரா த்விகுண பாகுனா ஹரிணா. அந்த ஹரிணாந்த பதத்துக்கு மேல இருக்கிறது விசேஷம், விசேஷனம். சரணாகத, சரணாகதன சரணாகதி செய்தவர்கள், சந்திரான, சந்திரானன்னா ப்ரொடெக்ஷன், காப்பாற்றுதல். சரணாகதானாம் சந்திரானம், சரணாகத சந்திரான, ஸ்வரான ஒரு வேகம், தஸ்மின் அதில் வேகம், சரணாகதானாம் சந்திராணம் தஸ்மின் துவரா அதில் ஒரு வேகம், அந்த வேகத்தினால் துவரையா சரணாகத சந்திராண துவரையா த்விகுண பாகுனா எம்பெருமானுக்கு நான்கு திருக்கரங்கள் உண்டு. த்விகுணம், த்விகுணம்னா மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர், மல்டிபிளை பை டூ அர்த்தம். ஸோ நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ஆச்சு, இப்போ நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு. பாகுனா, பாகு பாகுஹூன்னு தோல் இல்லை கைக்கு பேர் திருக்கரம், பாகுனான்றது அந்த சரணாகத சந்திரான த்விகுண பாகு அப்படின்றது ஒருத்தரை குறிக்கும், அது பெருமாளை குறிக்கிறது, எச்சி பெருமாள் இடத்துல பாகுனான்னு அவரால். ஸோ எவருக்கு சரணாகதனை காப்பாற்றுவதில் உள்ள துறையால் தன்னுடைய திருக்கரங்கள் இரட்டிப்பானதோ அவரால், அவர் யார், ஹரிஹி. ஸோ ஹரிணா,
ஹரினான்றது திருத்தியா ஏக வசனம். ஹரிஜினால் இயம் ஸ்துதிஹி, ஸ்துதிஹின்னு சீலிங்க சப்தம், இந்த ஸ்துதி இயன்றது இதம் சப்தம் பிரதமாவதி ஏகவசனம். இயம் ஸ்துதிஹி யாரோட ஸ்துதி இது? வெங்கடேஷியா, வெங்கடேஷகான்னு சுவாமி தன்ன இந்த ஸ்லோகத்துல முத்திரை போட்டுக்கிறார் வெங்கடேஷகான்னு. வெங்கடேஷியான்றது வந்து அதோட டெரிவேட்டிவ் சதித்தம் அது. வெங்கடேஷியான்னு ஸ்ரீலிங்கத்துல பேருக்கு, ஏன்னா ஸ்துதிஹி ஸ்ரீலிங்கம். ஸோ வெங்கடேஷியா இயம் ஸ்துதிஹி ஸ்வீக்ரியதாம், ஸ்வீக்ரியதாம்ன்றது பாசிவ்ல லோட், ஏற்றுக்கொள்ளப்படட்டும், ஏற்றுக்கொள்ளப்படட்டும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா திருத்தியால போட்டுக்கார் கர்த்தபதத்தை, ஹரினா ஸ்வீக்ரியதாம், ஹரியினால் ஏற்றுக்கொள்ளப்படட்டும், இல்ல ஹரி ஏற்றுக்கொள்ளட்டும் சொன்னா அது ஆக்டிவ் ஆயிடல, இது ஹரினா ஸ்வீக்ரியதாம் போட்டுக்கார். சரணாகத சந்திரான துரா த்விகுண பாகுனா ஹரினா வெங்கடேஷியா ஸ்துதிஹி ஸ்வீக்ரியதாம் என்பது ஸ்லோகம். சரணாகத சந்திரான துரா த்விகுண பாகுனா ஹரினா வெங்கடேஷியா இயம் ஸ்துதிஹி ஸ்வீக்ரியதாம் என்பது அன்வயம். சரணாகதம் செய்தவர்களுடைய சந்திராணம் காப்பாற்றுதல், அதில் துறை, அந்த துறையினால் திகுண பாகு யாருக்கோ அவர், அவரால் திகுண பாகுனா ஹரினா ஹரியினால் வெங்கடேஷியா, வெங்கடேஷனால் இயற்றப்பட்ட இல்ல வெங்கடேஷனுடைய இயம் ஸ்துதி, இந்த ஸ்துதியானது ஏற்றுக்கொள்ளப்படட்டும்னு அண்மையன் சுவாமி வந்து இந்த ஸ்லோகத்தில் இப்படி தலை கட்டுகிறார். அஷ்டபுஜாஷ்டகத்தை முன்ன சொன்ன மாதிரி எட்டு ஸ்லோகம் தான் பிரதானமா இருக்கு, முக்கிய ரெண்டு வந்து பலஸ்ருதியா வச்சுக்கலாம். ஆகையினால மொத்தம் 10 ஸ்லோகம் இந்த அஷ்டபுஜாஷ்டகத்துல. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.